கொரோனா பரவலை தடுக்க நடைமுறையில் உள்ள பொது முடக்க கட்டுப்பாடுகளால் சென்னை உள்பட இந்திய பெருநகரங்களில் தவிக்கும் வெளிமாநில தொழிலாளர்களில் சிலர் இவர்கள். நடந்தே சொந்த ஊர் திரும்ப முயற்சிக்கிறார்கள். அரசு உதவி கிடைக்க தாமதம் ஆவதால் நடந்தே செல்லும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக இவர்கள் கூறுகிறார்கள். மத்திய மாநில அரசு ஏற்பாடு செய்துள்ள சிறப்பு ரயில் மற்றும் பேருந்து சேவைகள் நீங்கலாக மற்ற மாநிலங்களுக்கு இடையே பொது போக்குவரத்து சேவை முடங்கியுள்ளது. குறிப்பாக சென்னையில் கோயம்பேடு பேருந்து நிலையம் கொரோனா கட்டுப்பாடுகளால் முழுமையாக மூடப்பட்டுள்ளது. ஒரு சிலர் சொந்த பணத்தில் ஊர் திரும்ப தொடர்ந்து முயல்கிறார்கள். வேறு சிலர் பணம் செலவழித்து ஊர் திரும்ப முடியாமல் பேருந்து நிலையத்தில் காத்திருக்கிறார்கள். சில நேரங்களில் ஆசை காட்டி பணம் பறிக்கும் கும்பலால் இவர்கள் ஏமாற்றப்படுகிறார்கள். ஒருவேளை இவர்களுக்கான பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டாலும் பயண கட்டணமாக பல ஆயிரம் ரூபாய் செலுத்த நிர்பந்திக்கப்படுவதாக சிலர் கூறுகிறார்கள். அப்புறம் நாம இந்த லாக்டவுன் இருக்கா எப்பெல்லாம் நான் ஊர் போமா கிளம்ப போமா. டிக்கெட் எப்படி உங்களுக்கு கிடைச்சது, எவ்வளோ ரூபா ஆச்சு, அதுக்கு யார் பே பண்ணா? டிக்கெட்டு ஓர் பேரில் டிக்கெட் இருக்கு 7000. அதுக்கு காசு யார் கொடுத்தா உங்களுக்கு? காசு இல்லை, வீட்டில் வாங்கிட்டேன் சார். இங்கே நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல கொடுக்கல? உங்களுக்கு இங்கே கொடுக்க மாட்டேன் இல்லை. யார் பைசா விசா நீ தான் சார், ஸோ காசு ஹம்லோ பைசா மங்காயா பாடா விடா தூ ஜாரா. தமிழகத்திலிருந்து பீகார் மாநிலத்தில் உள்ள ஒரு பகுதிக்கு செல்ல இவர்கள் ரூபாய் 7000 முதல் 12000 வரை பயண கட்டணம் செலுத்த வேண்டியுள்ளது. கொரோனா வைரஸ் கட்டுப்பாடுகளால் வேலைக்கு வந்த இடத்தில் எதிர்காலமும் நிச்சயமற்று இருப்பதால் இந்த வெளிமாநில தொழிலாளர்கள் தங்கள் ஊர்களுக்கே திரும்ப முடிவெடுத்துள்ளார்கள். அங்கு சென்று என்ன செய்ய போகின்றோம் என்ற கேள்விக்கும் அவர்களிடம் பதில் இல்லை. ஆனால் குடும்பத்தினருடன் வாழ்வதே நிம்மதியை கொடுக்கும் என்ற ஒரே நோக்கத்துடன் அவர்கள் எப்படியாவது தங்கள் ஊர்களுக்கு திரும்பிவிட வேண்டும் என்று திரும்பிக் கொண்டு இருக்கிறார்கள். சென்னையில் இருந்து பீகார் மாநிலம் புறப்பட தயாராக இருக்கும் பேருந்து இது. இதில் பயணம் செய்ய குறைந்தபட்ச கட்டணமாக ரூபாய் 7000 செலுத்த வேண்டும். இது தவிர சாப்பாடு மற்றும் இதர செலவினத்தை பயணிகளே ஏற்க வேண்டும். பயண காலம் குறைந்தது 3 முதல் 4 நாட்கள் வரை ஆகும். இது போன்றோருக்கு அரசு தரப்பில் தேவையான உதவிகளை விரைவாக செய்வதாக கூறுகிறார்கள். பேருந்து உரிமையாளர்களிடம் பேசிய போது சுங்க கட்டணம் செலுத்துவதில் இருந்தாவது விலக்கு அளிக்க அரசு முன்வர வேண்டும் என கோருகிறார்கள். இத்தகைய சூழலில் வைரஸ் கட்டுப்பாடுகளில் இருந்து நாடு மீள்வதற்கு எவ்வளவு காலம் ஆகும்? இந்த ஒரே கேள்விதான் அனைவரது மனதிலும் தொடர்ந்து ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. ஜெயக்குமார், BBC தமிழ், சென்னை.